ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதியே நமக. எல்லோரிடமும் இனிமையாக பழகும் துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் ராசிக்கு 9ஆம் வீட்டில் ராகுவுடன் சஞ்சாரம் செய்ய வருகிறார். ஒரு சிவகிரகம் திரிகோணம் பெறுவது என்றும் சிறப்புதான். ராகுவுடன் உள்ளதால் பெண்களிடம் பிரச்சனை எழ வாய்ப்பு உள்ளது, கவனம் தேவை. நீண்ட தூர பயணத்தால் நிச்சயம் அனுகூலம் உண்டு. தந்தையாருடன் மனக்கசப்பு வந்து விலகும். 3ஆம் இடத்தில் குரு பகவானும் கேது பகவானும் இணைவு பெற்று உள்ளதால் இளைய சகோதர சகோதரிகளிடம் தேவையில்லாத வம்பு வழக்கு ஏற்படும் சூழல் உருவாகும். உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக சனி பகவான் 4ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றுள்ளார். வீடு, வண்டி, வாகனம், உற்பத்தி துறையில் முன்னேற்றம் உண்டு. ராசிக்கு 7ல் செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுவதால் உங்கள் வாழ்க்கை துணை கோபத்தை வெளிப்படுத்துவார். விட்டு கொடுத்து செல்லுங்கள், அதுவே சிறப்பு. ஆனால் அன்புக்கு குறைவு இருக்காது. 11ஆம் இடத்தில் சூரிய பகவானும் புத பகவானும் இணைவு பெற்று இருப்பதால் உங்களது எண்ணம் ஆசை அனைத்தும் நிறைவேறும். ஆனால் பேராசை பெருநஷ்டத்தில் முடியும் வாய்ப்பு உள்ளது. பாதகாதிபதி வழிபடுவது சிறப்பில்லை. உங்கள் ஆசையை குறைத்து கொள்ளுங்கள். பேராசையின் அளவுக்கு ஏற்பதான் பாதகமே உண்டு. சந்திராஷ்டமம் ஏற்படும் நாட்கள் ஆங்கில தேதி செப்டம்பர் 8, 9, 10 தேதியில் சந்திராஷ்டமம் ஏற்படுவதால் புதிய முயற்சியை தவிர்ப்பது நல்லது. வழிபாடுகள் என்று பார்த்தால் விநாயகர் வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு.